உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பசி இருக்கு, எவ்வளவு விதமான பசி இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க ஒரு பசியை பசு ஆவியா நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீதியின் மேல் பசி. நான் ஒரு பாட்டு எழுதினேன், உங்களை நினைச்சேன். இந்த பாட்டு எப்போ எழுதணும் அப்படின்னா, பிப்ரவரி மாசம் 14 ரிலீஸ் பண்ணேன். அன்னைக்கு என்னது கரெக்டா சொல்ல முடியும், அன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் அதான் நினைச்சுட்டு இருந்துச்சு. நான் அவரை நினைச்சு ஒரு பாட்டு போட்டேன், உங்களை நினைச்சு அது ஒரு வரி எழுதுனேன். நீதினா என்னன்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நீதிபரன் நீங்க வந்து நீதிமானா மாத்திட்டீங்க. ஆமா, நீதினா என்னன்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நீதிபரன் நீங்க வந்து நீதிமானா மாத்துனீங்க. நீங்க ரொம்ப நல்லவராண்டவரே. ஆமா சொல்லுங்களேன். நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீதியை ரெண்டா பிரிக்கலாம். அன்பு பிளஸ் நியாயம் தான் நீதி. அன்பு நியாயமும் கலந்தது தான் நீதி. அல்லேலூயா. சில பேர்ட்ட அன்பு இருக்கும் ஆனா நியாயம் இருக்காது, சில பேர்ட்ட நியாயம் இருக்கும் ஆனா என்ன இருக்காது, அன்பு இருக்காது. இந்த ரெண்டும் கலந்தது தான் நீதி. இந்த நீதியின்மை பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நேர்மை இல்ல, நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம், உபவாசம், இதெல்லாமே நீதி தான். இதெல்லாமே அர்ப்பணிப்பு இல்ல, ஊழியர்காரங்க செய்ய வேண்டிய வேலை நான் எடுத்து செய்வேன், இது என் சபை, அர்ப்பணிப்பு, உத்தரவாதம், உபவாசம், சபைக்காக உபவாசம் இல்லையா. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செய்யறது, தசமபாகத்தை கரெக்டா கொடுக்கறது, காணிக்கையை கரெக்டா கொடுக்கறது. ஐயா ஒரு வார்த்தையை சொன்ன, அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்கல. என்னன்னா, விரும்பினால் நீங்க காணிக்க போடுங்க அப்படின்னாங்க. அவங்களுடைய தாழ்மை குறிக்குது. ஆனா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு ஊழியர்களும் சொல்லவே கூடாது. விரும்பினாங்கன்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும், கட்டாயம். தெரியுமா உங்களுக்கு, கட்டாயம் இது, கொடுத்துதான் ஆகணும். அந்த விட்டு அம்ம வாங்கிக்கிறோம். இது சபை இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வீக்காலா இருந்திருப்பீங்க. கொடுதுனே, ஆமா, கத்தர் இங்கிருந்து ஆசீர்வதிச்சாரு. அது என்ன, விரும்பி கொடுக்குறது, கொடுங்க. ஆமே, நானும் கொடுப்பேன், நானும் நிறைய கொடுப்பேன். எங்க அண்ணனுக்கு, எங்க அண்ணன் ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா 1.5 லட்சம் குறையாம காணி கொடுத்தாங்க. எனக்கு சோத்துக்கு இருக்கு, உப்புக்கு இருக்கு, நான் பார்க்க மாட்டேன். முதல்ல கூட்டமும் மிச்சமா 1.5 லட்சம் காணிக்க தூக்கி காக்கி கவர்ல போட்டு மேல அண்ணனுக்கு அப்படின்னு என்னோட பீரோல வச்சிருவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீதி எடுப்பேன் அந்த கூட்டத்துல. ஆமன் சொல்லுங்க. அது அப்படியே நாங்க ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுவோம், மிஷினரி கணக்கு நல்லா கவனிக்கணும். மீதினா அதுதான் உண்மை, உபவாசம், அர்ப்பணிப்பு. நமக்காக உபவாசம் இருக்கிறோம், திருச்சபைக்காக உபவாசம் இருக்கிறோமா. இது நான் காலையில ஒரு செய்தி ஆண்டு பேசினாரு, குடும்ப ஆசிரியர் கொடுக்கல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். ஏரோலியுடைய காலத்துல யாக்கோவுக்கு கொல்லப்படுகிறார்கள், பேர் சிறை அடைக்கப்படுதான். நமக்கே தெரியாது என்னன்றது, நமக்கே புரியாது. அப்ப உபவாசம் வேணும், உண்மை வேணும், சாட்சி வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும், அர்ப்பணிப்பு வேணும். இதுதான் நீதி. இந்த நீதியின் மேல ஒருத்தன் பசியா இருந்தா அவன் திருப்தியான பூமியில வாழ்வான். இதுதான் சத்தியம். அமைச்சு சொல்லுங்க. இந்த நீதியின் மேல பல பேருக்கு பலவித பசி. மாலுக்கு போறதுக்கு பார்த்தா, மாலுக்கு போனோம், கடற்கரைக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், சுத்தணும், ரவுண்ட் அடிக்கணும், வண்டி எடுத்து சுத்தணும் இல்லையா. நாலு சுடிதார் கலரை பார்க்கணும், நாலு ஜீன்ஸ் பண்ணி கலரை பார்க்கணும். இதெல்லாம் பலவிதமான பசி. அந்த பசி அடங்காது. எங்க ஊர்ல அடங்க தெரியுமா, குடியில எல்லாம் போய் அடங்கும். ஆனா இந்த பசி இருக்கு பாருங்க, இது வேற லெவல் பசி. அப்படி சொல்லுங்க, இது அடங்கிடும், இது திருப்தி அடையும் பயிர்ல இருக்கு. உலகத்துக்கான பசி நம்முடைய பசி அல்ல, நம்முடைய பசி வேற. நமக்கு பசி இருக்கு, பசி கேக்கு. நாளை காலம் ஒரு ஊழியர் இருக்கு, நம்ம ஈவினிங் ஊழியர் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஊழியர் இருக்கு, அடுத்த வார ஊழியர்கள் இருக்கு. தொடர்ந்து செய்திகள் ஒரு இடத்துல பேசுற செய்தி இன்னொரு இடத்துல நான் பேசுறதே கிடையாது. யூடியூப் வந்து பாருங்க,
780 வீடியோ இருக்கும், இல்ல கிட்டத்தட்ட மெசேஜ் இருக்கும். ஒரு இடத்துல பேசுறேன், பேசிட்டே மாட்டேன், பசி வேதத்தை வாசிக்கிட்டே இருப்பேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பைக்ல மாட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பழைய புடிச்சுட்டே இருக்கும், அந்த பைக்ல தூக்கி ஓட கிடைக்கும். அடுத்த புது பைக் வாங்குறேன், ஏன் அப்பதான் புதுசு புதுசா கிடைக்கும், புதுசு புதுசா கிடைக்கும். நீதியின் மேல ஒரு பசி, நீங்க நம்முடைய வாழ்க்கையில எது மேல பசி? இப்ப நமக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடணும், மட்டன் வாங்கி குழம்பு வச்சு எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். என்னக்கா போன உடனே சும்மா கப்ப 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 கப்பு கைக்கு வாங்கி சண்டை நடக்கும் பாருங்க. இங்க நமக்கு ஒரு பசி இருக்குங்க. சபையை கட்டணும், சபையை உருவாக்கணும், ஆத்துமாக்கள் பெருகணும், வேத வாசிக்கணும், தியானம் பண்ணணும், இல்ல ஊழிய பசி இருக்கு, உலக பசி இருக்கு. நமக்கு உலக பசி வேண்டாம். நம்முடைய பசி உணவை தேடி அல்ல, உலகத்தை தேடி அல்ல, உத்தமரை தேடி கையத்தட்டி சொல்லுங்க. நம்முடைய பசி அது அல்ல. நான் ஊழியத்துக்கு வரது முன்னாடி எட்டு பிசினஸ் பண்ண, எட்டு பிசினஸ் கார்ல கூலிங் பேப்பர் அவ்வளவு அழகா ஓட்டுவேன், ஸ்டிக்கர் ஒர்க் அவ்வளவு அழகா பண்ணுவேன், பால் சீலிங் அவ்வளவு அழகா பண்ணுவேன், ஹோட்டல் வச்சிருந்தேன், சர்வீஸ் சார்ஜ் கூலிங் பார் வச்சிருந்தேன். நான் இண்டிவிஜுவலா செஞ்சிருக்கேன். ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னைக்கு ஏசுனால கூப்பிட்டாரா அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுக்க முடியாது அப்படி சொல்லுங்க. என்ன மாதிரி சர்வத்து எஸ்எஸ் எல்லாம் காய்ச்ச முடியாது, தஃபு கொடுப்பேன், அவ்வளவு அழகா காய்ச்சுவேன், அவ்வளவு அழகா செய்வேன். என் பேர்லயே வச்சிருந்தேன் கூலிங்ஸ் பார், டென்டி சாண்டல் கூலிங்ஸ் அப்படி வச்சிருக்கேன். எங்க ஊர்ல ஸ்கிரீன் பிரிண்டிங் போடுவேன், இந்த டிசைன் எல்லாம் பக்கா பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரியும், மேக்சிமம் கத்தோடைய திருவினாலே நிறைய ஒர்க் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை வசனத்தை வாசிக்கிறது, வசனத்தை பேசுறது. அது இல்லாத ஒரு திருப்திய ஏசப்ப எனக்கு இதுல கொடுத்துருக்கேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு கசி, ஏதாவது செய்யணும். ஃபாதர் அழகா போறாங்க, ஏதாவது 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 செய்யணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அதை செஞ்சு பாருங்களேன், உங்க ஆன்மா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், உங்க ஆன்மா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அர்த்தமா மாறும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ சடக்காச்சார மாதிரி உட்கார்ந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு குறி சொல்ற மாதிரி நான் வார்த்தையை கேட்டு ஓடிடக்கூடாது. அது இல்ல, அது இல்ல. கிறிஸ்தவன் என்பது ஏதோ மதத்தை பின்பற்றுகிறவன் அல்ல, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம். ரட்சிக்கப்பட்டவன் கைவிட்டு காட்டுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க நான் கைவிட்டு காட்டுப்பாங்க, அதுலயும் நிறைய பேர் டவுட் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நானே அப்படின் கைவிட்டு காட்டுங்க பிளீஸ், என்ன டவுட் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்படல நான் சொல்லலாம், ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். நேற்று வரைக்கும் நல்லா இருக்கும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன் அவன் வாழ்க்கையோ. தேவ ஜனமே நீ நல்லா இருப்பீங்க, கர்த்தரோட கோடிகளுக்கு ஆசிரமமாக இருப்பான். மேற்பட்ட அசுத்தாவை மந்திர கட்டு சும்மா வாங்கிட்டு எடுத்து பக்கெட்டு பக்கெட்டா வாங்கிட்டு எவ்வளோ இருக்குங்க. அவ சொல்றாங்க இப்போதான் நல்லா இருக்கும். ஒரு பாஸ்டருடைய வைஃப், ஒரு பாஸ்டருடைய பிள்ளைங்க சொல்லிச்சு, நாங்கள் சூசைட் அட்டம் பண்ணுறது இருந்தோம், பெரிய பெரிய மீட்டிங் போனோம், எங்கள் அபிஷேகம் கிடைக்கல, இந்த சின்ன கூட்டத்தில் ஏசப்பா எங்களை ரசித்தா கத்தறி அழுவாங்க அந்த ரெண்டு வாலிப பிள்ளைகளும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ திருப்தியாக வந்தேன். ஆமாம், நீங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கி ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு பாக்கி அப்படியே அவங்களே கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் எந்த பாசம் கொடுக்குறாங்க அவங்களே கொடுத்துருது. 100 ரூபா மட்டும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எடுத்து பாக்கெட் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஜோமனும் அடுவே இந்த 1000 லட்சமா என் பிள்ளைகளுக்கு பெருகித்தாள். ஃபிளைட்ல ஏறி வரும்போது அப்படியே ஏறி உட்காந்தோடனே மோசத்தை சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆமாம், எடுத்து 1000, 50, 60,000 எங்களுக்கு தான் செலவு, ஆனா ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு.
பரவாயில்ல, இத்தனை குடும்பங்களை நடத்திருக்கிறோம், கத்த வரும்பொழுது நட்சத்திரத்தை போகணும் பிரகாசம். ஒரு பசி இருக்குங்க, அது தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற பசி. ஆண்டவர் பேசுற வாலிப வயதுல ஒரு சிருஷ்டிகர நினை, வாலிப வயதுல ஒரு சிருஷ்டிகர நினை. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஃபாஸ்டிங் போட, வாலிப பிள்ளைகள் ஃபாஸ்டிங் போட்டாதான் இந்நாளில் நீங்க ஃபாஸ்டிங் நிக்க முடியும். பழகணும், நானும் என் மனைவி நீங்க நம்ப மாட்டீங்க, 220 நாள் ஒரு வருஷம் பாசிங்க இருக்கும். நானும் என் மனைவி 220 நாள் மறுபடியும் 21 நாள் ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு நாள் இடையில சாப்பிடுவோம், நான் சொல்லுவேன் ஏமா இன்னொரு 10 நாள் இருப்போமா, போடுவோங்க அப்படியே போடுச்சு. அந்த வருஷம் ஃபுல்லாக 220 நாள் ஊழியர்களை கத்த பக்காவ ஓபன் பண்ணாரு. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க நினைக்கிறீங்க 18 வயசுல ரசிக்கப்பட நானு உபவாசம், இன்னைக்கு உபவாசம் தான் கிடக்குறோம், இன்னைக்கு உபவாசம் தான் கிடக்குறோம். இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி கூட 2 நாள் உபவாசம், வாரத்துக்கு 3 நாள் உபவாசம், மாசம் கூட்டம் நடத்துறது ஒரு முதல் சனிக்கிழமை கூட்டம் நடக்கும். அந்த வாரம் ஃபுல்லா ஃபாஸ்டிங், வாரத்துல 7 நாள் அந்த கூட்டத்துக்காக, பரிசுத்தத்துக்காக 1 நாள், குடும்பத்துக்காக 1 நாள், ஊழியத்துக்காக 1 நாள், வாரத்துல 3 நாள். அப்படி பார்த்துக்கு நான் கிட்டத்தட்ட 20 நாள் சாப்பிடவே மாட்டேன், மாசத்துக்கு 10 நாள் தான் சாப்பிடுறது. பார்த்தா அப்படி தெரியல இருக்கீங்களா, இது பசியில கிடந்து பெருகிற உடம்பு. அம்மே அல்லேலூயா. ஒரு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா 6 மணி நேரம் பிரசங்கம் போடும். ஒரு வடை ஒரு டீ தான் எனக்கு முதலாவது ராஜாக்கள் 24:25 போடப்பட்டது சமாரியா, ஒரு பெரிய பஞ்சம், இதுவரை காணாத ஒரு பஞ்சம். ஆல்ரெடி இப்படி ஒரு பஞ்சம் வருது என்று ஒரு தீர்க்கதரிசி உரைத்திருந்தான். எல்லாம் கவனிக்கணும், இந்த பஞ்சத்துல என்ன நடந்தது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். பாருங்க, ஆகாரம் இல்லை, பசி அதிகமா ஒவ்வொரு நாள் போயிட்டே இருந்தது. சமாரியாவை சுற்றி எதிரி, கழுதை தலை 80 வெள்ளிக்காசு, புறாவுக்கு வைக்கிற பயிர் 5 வெள்ளிக்காசு, இதை கூட அடிச்சு சாப்பிடுறான், இதை கூட அடிச்சு சாப்பிடுறான், கழுதையுடைய தலையை சாப்பிடுறான், புறாக்களுக்கு வைக்கிறத எடுத்து சாப்பிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு பஞ்சம் உச்சகட்டமாயிடுச்சு, பஞ்சம் உச்சகட்டமாயிடுச்சு. ஒரு அந்த இஸ்ரவேலுடைய ராஜா அலங்கத்தின் நடந்து போகும்போது நம்ம சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு எங்களை ரட்சிங்க, ஏன்னா இந்த நிலைமை நீடிச்சா பிள்ளைகளை சாப்பிடுற ஒரு சூழ்நிலை வந்துடும், பிள்ளைகளை சாப்பிடுற சூழ்நிலை வந்துடும். நீங்க பைபிள் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், 27 கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தா நான் இதுல இருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா. ஒருவேளை பயங்கரமான பஞ்சம், ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும். இந்த ஸ்திரீ சொல்றா, உன் மகனைத்தான், பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா சொல்லுவான், எனக்கு இன்னைக்கு உன் மகனை கொடு, நாளைக்கு என் மகன் அடிச்சு சாப்பிடுவான். எவ்வளவு ஏதனையான சூழ்நிலை பாருங்க, இல்ல இப்படி ஒரு பஞ்சம் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, இந்த பஞ்சம் கொஞ்ச நாள்ல இப்படி வரப்போகுது, பசியோட கொடுமை நல்லா கவனிக்கணும். புறாவை சாப்பிடறான், கழுத தலையை சாப்பிடறான், மாமிசம் பிள்ளைகள் மனித தலையை சாப்பிடறான், மோசமான ஒரு நிலைமை. உள்ளையும் பசி, வெளியையும் பசி,
நல்லா கவனிக்கணும். எல்லா இடங்களிலும் நெருக்கம், ஒண்ணுமே பண்ண முடியல. சில நேரங்கள்ல அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு 1:30 இருக்கும். ஒரு நாள் நான் படுத்திருந்தேன், தம்பி வில்லியம்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஜபம் முடிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டேன், காலைல போவோம் அப்படின்னு. 1:30 இருக்கும் நைட்டு, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து, அஸ் எ ஜெயசீல. ஃபோன் அட்டன் பண்ண ஒவ்வொன்றும் கதறாரு. என்னன்னு கேட்டேன், ஐயா என் புள்ள சாப்பிட்டு 3 நாளாக அதுயா பசியில துடிக்கிறேன் ஐயா, பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியல, என் என்னுடைய மனைவி சாப்பிட்டு ஒருவாராக அது பால் சுரக்கல, பால் டப்பா புட்டி போவாங்க, இது வாங்குறதுக்கு பவுடர் வாங்குறதுக்கு காசு இல்லை, என் புள்ள 3 நாளாக சாப்பிடல, என் புள்ள செத்துவாங்க போல இருக்கு, அழுகிற நைட்டு 1:30 என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்த கொஞ்சம் காசையும் அவர் கழிப்பு விட்டேன். நைட்டு போய் முதல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. நைட்டு 1:30 என்ன பண்ண பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம் நமக்கு ரொம்ப சுகமா இருக்கிறோம் இல்ல, ஆனா வெளியிலலாம் போய் பார்த்தா இப்படி ஒரு பஞ்சம் இருக்கதான் செய்யுது. சமாதிரியாவின் பஞ்சம், எவனோ ஒருத்த முச்சுவை போடுறான், யாரோ நம்மளை நெருக்கிறான், யாரோ நம்ம அழிக்கணும்னு பிரயாசப்படுறான், யாரோ நம்ம டெமாலிஷ் பண்ணணும் நினைக்கிறான். அதெல்லாம் கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம், இப்படிப்பட்ட ஒரு பசி இந்த நேரத்துல பட்டணத்து உள்ளேயும் பசி, வெளியேயும் பசி. இந்த பட்டணத்துக்கு வெளியில 4 குருசோரை உட்காந்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும், 4 உள்ளிருந்து மிச்சமதியை வெளியில போட்டாதான் அவனுக்கு சாப்பாடு, உள்ளிருந்து உள்ளே ஒண்ணும் கிடையாது. இப்படி வெளியில உள்ளவன் என்ன செய்வான், பட்டணத்துக்கு உள்ளேயும் பசி, பட்டணத்துக்கு வெளியும் பசி. இந்த 4 குஷரோகி பேசிக்கிறான், என்ன பேசிக்கிறான் அப்படின்னா, 2 ராஜாக்கள் அந்த குஷரோகியை எடுத்துக்கப்பா உள்ள வாங்க. 7 அதிகாரம் 2 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாக்குமை, ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்ற சொன்னதுக்கு தெரிஞ்சு யாரு, யாரு சத்தமா சொல்லுங்க. எலிசா என்ன புலி பானைக்குள்ள புலி இருக்குன்னு சொல்ற ஊழியர் தீர்க்க தரிசியா இல்ல, தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை திறந்தால் ஒழிய இது நடக்காது. இது எப்படி நடக்கும், இப்படியே நடக்கும். எலிசா சொல்றாரு, உன் கண்ணால நீ அதை பாப்ப, நீ அதை சாப்பிட மாட்டேன். கண்ணால அவனுடைய பாவம் தெரியுதா, கண்ணால பாப்ப. நீங்க பைபிள் வாசிக்கிற அவன் கண்ணால பார்த்தான், ஆனா அவனால சாப்பிட முடியல, மிதிப்படு செத்து போயிட்டான். கவனிக்கணும், என்ன நடக்குது, எப்படி இது நடக்குது. 4 குஷ்வரோகி வெளியில உட்கார்ந்து இருக்காங்க. 7 அதிகாரம் 3 வசனத்தில் வாங்கலாம். குஷ்வரோகிரான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னாங்க, நாம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன, நாம இருந்து சாக வேண்டியது என்ன, உள்ள அவ்வளவு பசி, வெளியிலேயும் பசி, சுற்றி பார்த்தா எதிரிகள், சுற்றி பார்த்தா எதிரி. இது 4 பேர் முடிவு பண்றான். பைபிள் சொல்லுது இந்த குஷ்வரோகிகள் தீட்டு, இந்த குஷ்வரோகிகள் பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த குஷ்வரோகிகளை தொடுகிறவன் தீட்டப்பட்டவன். அப்படிதான் இருக்கு பைபிள்ல, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, உங்க குடும்பத்துல நிராகரிக்கப்பட்ட நிலைமையில, உங்க குடும்பத்துல நீங்க வேண்டான்னு தள்ளப்பட்ட நிலைமையில, ஒருவேளை நீங்க வந்து எதற்கும் தகுதியற்றவர்கள் என்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். நீங்க தேவனை தேடும் போது
தேவனுடைய திட்டத்தில் நிற்க போகிறவர்கள் நீங்கள் தான். ஒதுக்கப்பட்டவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு உள்ளே போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம், அங்கேயும் நம்ம செத்துருவோம், இங்கே இருந்தாலும் நம்ம செத்துருவோம். அதனால என்ன செய்வோம்? சீரியருடைய ராணுவத்திற்கு நேராக நான் புறப்பட்டேன். சொல்ல புரியுதுங்களா? புரியுதுங்களா? உடல் ரீதியாய் பலவீனப்பட்டவர்கள் தான், ஒதுக்கப்பட்டவர்கள் தான், நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் போகிற இடம் எது தெரியுமா? பகைவனுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் புறப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீ அமைதியாய் இருந்தா கல்லுகள் தேவனை துதிக்கும். நீ அமைதியாய் இருந்தால் உன்னிடத்தில் வேறு ஒருவனை எழுப்ப கர்த்தருக்கு சாதாரண முடியும். எனக்கும் தான் தொண்டை செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய வேண்டாமா? கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்ய வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த நான்கு பேர் ஒரு முடிவு பண்ணாங்க, வாருங்கள் அந்த சீரியருடைய ராணுவத்திற்குள். நீங்க நானு எங்க குடும்பத்துல நான் சும்மா சாதாரண படிப்பு படிச்சவன் தான். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அக்கா ஃபாரின்ல இருக்கும் போது ரெண்டு தடவை பிளைட்ல ஏறி இறங்குற. எங்க அம்மா, நீ எங்க போக போற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால அக்கா இருக்கும் போது, தம்பி இருக்கும் போது, இந்த 15 நாள் டூரிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு வந்துரு. என் குடும்பத்துல 3 பேரும் பிளைட்ல போற மாதிரி ஏற்பட்டோம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னை அழைத்த ஒரு உயிரோடு அங்க இருக்க நான் பிளைட்ல ஏறேன்னா இந்த வேதத்தை சுமந்து கொண்டுதான் நான் போவேன். ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு அழைப்பு வரும். அக்காவும் என் தம்பியும் ஓஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நான் நினைச்சிட்டு நினைச்ச நேரம் எல்லாம் போயிட்டு போயிட்டு தேவனுக்காக எழுப்ப நினைக்கிற ஒரு இருதயம், தேவனுக்காக எதையாகவும் செய்ய நினைக்கிற ஒரு இருதயம். கர்த்த உண்மையில் தான் அந்த பெரிய திட்டத்தை மட்டும் நான் கர்த்தருக்காக எழுப்புவேன், கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக நான் சாகரம் புரிவேன். திட்டம் இருக்கும், ஓ மேலதான் அந்த பிளான கத்து வச்சிருப்பார், ஓ மேலதான் ஒரு பெரிய மயிற்சி என்ன சொல்றது காலிக்க கத்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னாங்க நம்ம வாங்க, நம்ம உள்ள போனாங்க ஒண்ணும் கிடையாது. சீரியர்கள் ராணுவத்துக்குள்ள போவோம். தெய்வம் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு வித்தியாசமானதுன்னா நீங்க பார்க்க வேண்டிய திசை ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சரியான திசையில பார்த்தினா உன் எதிரி கூண்டோடு காலியாக. ஆமென், ஆமென். இவரை நம்ம நினைக்கலாங்க, நான் ஊழியத்துக்கு வரமே ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஊழியத்துக்கு நான் வரும்போதெல்லாம் ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் மோசடி உன்னோடு இருப்பேன். நான் அதிசயங்களை காணப்படுவேன், நான் உலகத்துக்கு தீண்டுதரிசியை பயன்படுத்துவேன். இதுதான் எங்க வாக்கு தத்துவம். ஒண்ணுமே கிடையாது, பத்து காசு கிடையாது, சட்டம் நல்ல சட்டம் கிடையாது. சென்னையில குரோம்பேட்டையில கண்டையப்பட்டையில சிஎஸ் சர்ச்சிக்கு கூப்பிட்டாங்க 1998. சட்டம் கிடையாது, ஒரே ஒரு சட்டம் ஃபுல்லாட்டு அவ்வளவுதான் வச்சிருப்பேன். இதையே துவச்சு துவச்சு போடுறது. என் கூட ஒருத்தர் ஸ்ரீமன் திறந்தான் அந்த நாட்கள்ல, அவனையும் அழைச்சிட்டு போறேன். போய் அடுத்த நாள் நைட்டு விடிய விடிய டிராவலு படுத்துட்டேன். தம்பி அந்த சட்டையை கொஞ்சம் ஐன் பண்ணி விடான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன்.
அந்த சர்ச்சு மூப்பர் வந்தாரு பாருங்கி டிக்கரன் வந்தாரு. இவ்வளவு பெருசு தர கண்ணங்க வேணும். நான் இப்ப இந்த உடம்பு எல்லாம் கேட்டு வாங்கின உடம்பு ஆமே தம்பியோட பாயுதான் இருக்கும் பொருளியர்மா பாயில சூடு படுத்திருந்த பாருங்க வந்தாரு. எங்க ஊழியர் வரலையா யாரு கேட்டாரு? நான் தான் ஊழியர். நீயா என்ன பண்ண போறேன்? இல்லையா ஊழியர் செய்ய கூட்டாங்க வந்தேன். பாருங்க தூக்கி வச்சா பாத்தீங்களா வச்சிருந்தேன் கருப்பு போயிருக்கு என்னடா தூக்கி காட்டா அவன் மூஞ்சி சட்டம் எங்க நான் தூங்குறது ஏற்கனவே கருப்பு உருவோம் இப்ப இது என்னடா இந்த சட்டையில போட்டு போறது எனக்கு எனக்கு உள்ள பைப்ல தூக்கிட்டு போறான் அந்த கருப்பு உருவம் பாக்குது என்ன வெள்ள வந்துச்சு உன்னெல்லாம் யாரா ஊழியத்து விட்டா என்ன சட்டை விளவாட விளவாத்து போயிட்டு இல்லையா இல்லன்னா எதுக்குறாங்களா வரீங்க போறா ஏதாவது கிராமத்தை பத்து போங்களா என் நிலைமை தண்ணீர் கண்ணு கலந்து ஜேசப்பா இது சிறுமையை பாருங்க போய் நின்னதுதான் தெரியும் 2600 பேர் அந்த சர்ச் மெம்பர்ஷிப் சும்மா ஆவியாக ஆட விட்டாரு பாருங்க டீக்கனாரி இப்ப இடுப்பு கிடுப்புலாம் ஆடி நான் உட்காந்துக்க காது கிட்ட முட்டி போட்டு 50 பேரை கத்த பேர் சொல்லி கொடுத்தேன் அந்த இடத்துல வல்லமை அப்படி பிரவாகித்து வந்தது அசுத்த ஆவி டீக்கனருடைய பொண்டாட்டிக்குள்ள ஆவி அது 50 பவுன் செயினை கொண்டு கிட்டே வச்சு வரு சுத்தி தலை சுத்தி வந்து முன்னாடி விழுந்தது எதுக்கு சொல்றேன்னா உன் உருவத்தை வச்சாலும் அவனு இடப்பட முடியாது உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு என்ன அழகா எங்கிருந்து எப்படி எடுப்பாருன்னு யோசிக்கிறேன் அந்த பென்ட்ரைவ் போட்டாரு இந்த பென்ட்ரைவ்ல எந்த ஃபைல்ல என்ன இருந்து எப்படி தெரியும் அவருக்கு எனக்கு ஒரே இது ஒரு ஆச்சரியமா இருக்கு அதுதான் கிஃப்ட் நிறைய கிஃப்ட் நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒழுங்கில்லாத இடத்துல கத்த இருக்கிறதா மாத்திரா இருக்குதுங்களா இவ்வளவு பேர் நல்ல பெரிய பெரிய கண்ணை வச்சு உட்காந்துக்கிறோம் ஆனா அவரு தன்னுடைய பெருவினத்துக்கு மத்தியில கத்திர ஊழிய செய்யறாரு அவனு சொல்லுங்க அஞ்சு வயசு எப்படி கனப்படுத்த போறாரு தெரியல ஒரு அம்மாவுக்கு இத்த தள்ளி கட்டியோட வந்துச்சு முன்னாடி ஏறி வந்துச்சு உன் மகனை பயன்படுத்தி ஜெபமண்ட சொல்லிருந்தாரு ஏன் உண்மையே சொல்றாரு எல்லாருமே வீடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கேன் இருக்கலாம் உள்ள கைய வச்சா கட்டி உள்ள போயிட்டு பெருசு இல்ல கூடாங்கிறது சின்னதுதான் ஆனா ஆல்ரெடி போத்துமா இருந்தவங்க கீழே சாச்சிச்சு அவனு சொல்லுங்க சின்னதுதான் கழுதையோட எலும்பு எதுக்கு யூஸ் ஆகும் பச்சை தடவை 1000 கூட்டல் தான்
நீ நினைக்கிறது வேற, நம்ம நினைக்கிறது வேற. நம்ம வந்து இந்த 1.400 கிராம் இருக்கிற மூலையில யோசிக்கிறோம். அவர் அனாதியாக நம்மளை பத்தி சொன்னாருக்கு ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து கையிடுங்க. இருட்டோடே எழுந்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இருட்டோட வெயில் மூஞ்சி நடிக்க வரைக்கும் தூங்காத. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையாண்டான் அடிக்கடி சொல்லுவேன் பிரசங்கத்துல, எழுப்புதல் என்பது ஒன்றதான் இருக்கு. நீ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேண்ட் போட்டா எழுப்புதல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரும்போது, நீ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடிதார் போட்டுட்டேன்னா எழுப்புதல் ஓம் மூலமா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரும்போது. நம்ம 10:00 பத்திரிக்கை தானே வர்றோம் இல்ல? அப்ப எழுப்புதல் யாரால டிலே ஆகுது? நாமளால்தான். வராதிங்க அண்டாரே, சோத்ரா வராதிங்க. நான் ஒரு இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா பிரசர் பண்ணிட்டு இருந்தேன். ஏசுநாதர் வரப்போறாரு, இப்ப இல்ல ஒரு பாதி வருஷத்துக்கு முன்னாடி ஏசுநாதர் வரப்போறாரு, வயசுநாதர் வரும்போது நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்ப இங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதனால பொருளை சேர்த்து வைக்கிறது போல ஆத்மாவை சேர்த்து வை, அதை பண்ணி இதை பண்ணு பிரசர் பண்ணி முடிச்சேன். ஒரு தம்பி எங்க வந்தான், என்னடா அண்ணன் கால் குடிக்கிற பையன், ஏசுநாதர் வந்துட்டாருன்னா உங்க காரை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்க. அவன் குத்தி எதிர்த்து கொடுப்பாரு நினைக்காத ஒரு காரியம் கையில காசு இருக்காதுங்க.
எங்க அப்பா போலீஸா இருந்தாரு, வேலையை விட்டுட்டாரு, சீட்டாட்டத்திலையும் குடியிலையும் எல்லாத்தையும் கிடந்து, வீட்டை கிடந்து, நிலத்தை கிடந்து, எல்லாத்தையும் வந்து பிச்சைக்காரனாய் மாறினவர்கள் இயேசுநாதர் எழுதிச்சாரு. அப்போ இப்ப வாட்ஸ்அப் பேஸ்புக் மாதிரிலாம் அப்ப கிடையாது. அப்ப தினத்தந்தி பேப்பர், தினமணி பேப்பர், தினமலர் பேப்பர் எல்லாம் வரும். என்ன பேப்பர் என்ன வரும்? இங்கே தினகரன் பேசுகிறார், அங்கே எஸ்ஏகே பிரான்சிஸ் பேசுகிறார், அங்கே ஃபாதர் பெர்க்மன்ஸ் பேசுகிறார் வரும். அப்ப எனக்கு ரசிக்கப்பட்ட புதுசு இங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கும். கையில காசு இருக்காது, எங்க அம்மாட்ட கிடங்க ஜோதிக்க வழியெல்லாம் கிளம்பி போடாமல் எங்க அம்மா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்ப என்ன செய்வேன், காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆவின் பால் பாக்கெட் போடுவேன். மாசம் எங்க 400 ரூபா கிடைக்கும். 5:30 தினமணி பேப்பர் போடுவேன், அதில் ஒரு 600 ரூபா கிடைக்கும். என்ன பிடிக்கும், 600 ரூபா கிடைக்கும். 8:30 போய் டியூஷன் எடுப்பாங்க காலையில் சின்ன பிள்ளைகளுக்கு, அதில் ஒரு மாசம் 800 ரூபா கிடைக்கும். மொத்தம் 1800 ரூபா. 1800 ரூபாயில் எவ்வளோ தசம்பாகம், 180 ரூபா தசம்பாகம். 200 ரூபா கொடுத்துருவேன், 600 ரூபாய் வீட்டில் கொடுத்துருவேன், 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுப்பேன். எதுக்கு தெரியுமா, இந்த மாதிரி கூட்டங்கள் அட்டன் பண்ணேன். ஒரு டீ குடிக்க யோசிப்பேன், ஒரு டீ குடிக்க யோசிப்பேன். பஸ்ஸில் போய் அதுவும் சீப்பாக பஸ் எது வருது, விலை குறைஞ்ச பஸ் எது வருதுன்னு பழைய பஸ்ஸாக பார்த்து ஏறி உட்காந்துப்பேன். போய் இறக்கி விடுவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், வல்லமையில நிரம்புவேன், வரங்கல்ல நிரம்புவேன், ஆவியில நிரம்புவேன். மாசம் முதல் மாசம் முதல்ல மாட்டாண்டதுல அண்ணன் மீட்டிங் நெரிசிங்க மீட்டிங் இருக்குவாங்க, அங்க ஓடிடுவேன், போய் உட்காருவேன். கத்தருடைய மகிமை வெளிப்படும். பார்த்து நான் அப்படி வளர ஆரம்பிச்சேன். ஊழியர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான வளரல, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஊழியர்கள் நான் மைக்க பிடிச்சி வரல. நாங்க நிறைய பிரயாசப்படுறோம், அவன் சொல்லுங்க, அநேக கற்பழிப்பு, அநேக பிரயாசம். நைட்டு 1:30 இறங்கி 4 கிலோமீட்டர் நடந்து வருவோம். பஸ் இருக்காது, காசு இருக்காது, நடந்தே வருவோம். அப்படிலாம் தான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த புஸ்தகங்களை படிக்கும் போது என்னுடைய நிலைமை போகவே இருக்கும். யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள, யாரும் என்னை அங்கீகரிக்கல, எல்லாரும் என்ன புறக்கணிச்சான். ஆனா கர்த்தர் ஒருவரை சேர்த்துக்கொண்டு 4 பேர் வந்தா பாருங்க என்ன நடந்தது. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினான். சாதாரணமா இருக்கும், மென்மையா நடந்து இருப்பாங்க இல்ல. ஆனா தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறதுனால இவர்கள் நடைகள் கூட எதிரிகளுடைய காதுகளுக்கு குதிரைகளின் இறைச்சலாக, ராணுவங்களின் இறைச்சலாக, ரதங்கள் இறைச்சலாக கர்த்தர் கேட்க பண்ணினான். சொன்ன ஒதுக்கப்பட்டானோ யாரால ஒதுக்கப்பட்டானோ எந்த ஜனத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ எந்த ஜனத்தால வேண்டாம் சொல்லி நிராகரிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த ஜனத்தின் ஆசீர்வாதமாக இந்த நாள் பயங்கர
செய்ய துடிக்கும் போது
கர்த்தருக்காக வாழ துடிக்கும் போது, கர்த்தருக்காக எதையாயும் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். இதுதான் நீதியின் மேல் உள்ள பசி. லூக்கா 19 மூன்றாம் அதிகாரத்துல ஒருத்தன் நினைச்சான் இயேசு எப்படிப்பட்டவரோ, இல்ல யாருங்க அவன் உள்ள சகோதரி உயரமும் ஆசீர்வாதம் இல்ல, நிறமும் ஆசீர்வாதம் இல்ல, செஞ்ச தொழிலும் ஆசீர்வாதம் இல்ல, ஆனால் இருதயத்திறனத்தோட எண்ணம் இருந்தது இயேசு எப்படிப்பட்டவரோ. ஏழாம் வசனம் சொல்லுது பாவியமான மனுஷனா, எப்படி போட்டிருக்கு பாவியமான மனுஷன், பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி இயேசு போகிறாரே. இருதயத்தை நினைச்சாங்க, காட்டத்து மரத்துல ஓடி ஏறினா அவன் வாழ்ந்த ஒரு எரிகோ சபிக்கப்பட்ட ஊரு, சகேயுங்கிற பேரு சாபமான பேரா, அவன் செஞ்ச தொழில் பாவமான தொழில், ஏர்ந்த மரம் காட்டத்தி மரம், நல்ல மரத்துல ஏறிக்கலாமே காட்டத்தி மரம், எல்லாம் வாங்கின பேரு பாவி. ஆனா இருதயத்துல மட்டும் ஒரு எண்ணம், இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், மனுஷன் நிலைமைகள் ஆனா இதெல்லாம் தள்ளி கர்த்தருமே கர்த்தர் உன் தலையில ஒரு பெரிய அழைப்பை வைக்கிறார், பெரிய அழைப்பை வைக்கிறார், ஒரு பெரிய மேன்மை வைக்கிறார். நீ நடந்து போகும்போது கூட ஒரு இறைச்சல் சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாருங்களேன், 18 பிரச்சனை, 18 பிரச்சனை ஓத்திட்டே இருக்கு, பெரும்பாடு ரத்தம் போயிச்சே இருக்கு, நார ஆரம்பிச்சிடும், ஒரு கட்டத்துக்கு மேல உடல் இழைச்சு போயிடல, ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மருத்துவர்களால் மருத்துவர்கிட்ட அழிச்சு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ல அவர் முடிவு போறா, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன். அதை நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இல்ல, எழுப்பி வரா, யூதர்களுக்கு நடுவில் பெண்கள் வரக்கூடாது, அதுவும் தீட்டுப்பட்டவங்க வரக்கூடாது, இப்படிப்பட்ட வழிபாடுகள் வரக்கூடாது, கல்லால் இருந்தே கொண்டுவான், உயிரே போனாலும் பரவாயில்ல, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். அந்த நேரமே அற்புதமான காரியங்கள், பாவியான மனுஷனா இருந்தாலும் சரி, குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, இல்ல வியாதி உக்கரத்துல மாட்டி இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம் நீதியின் மேல கர்த்தர் கடந்த விஷயங்கள்ல பசியோட இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை திருப்தி தான் பண்ணுவார். பேசுறாரு தேவனை திருந்துவதில் பசி, தேவனுக்கா எதையாயும் செய்ய வேண்டும் என்பதில் பசி. எத்தனை பேர் நீ விட்டுக் கொடுக்க போறோம், நான் ஏதாவது செய்யணும்ப்பா, நான் ஏதாவது பண்ணணும்ப்பா, ஏதாவது செய்யணும், ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்க செய்வீர்களேயானா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமே மாற்றி சிங்காசனத்துக்கு நேரே உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. இரண்டாவது ஒரு காரியம் சொல்றேன், வைராக்கியத்தில் ஒரு பசி நமக்கு வேணும். சிலதுல அது முன்னாடி கிட்டார் வாசிச்சு வேற ஆண்டு ஆராதிக்குது, ரெக்கங்கட்டை கேடு இப்படிதான் இருக்கணும்னு வேதனை வந்து கற்றுக் கொடுக்குது. அப்படின்னு சொல்லுங்களேன், இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நிச்சயமா பரலோகம் போக முடியாது. இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நிச்சயமா பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு, என்னமோ என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து
வாழ்றாங்க. அதுக்கு பேர் என்னப்பா? கிவிங், என்னதுப்பா சொல்லுவாங்க, லிவிங் டுகெதரா அப்படின்னு என்ன தம்பி புரியுது எனக்கு. இதுக்கு ஒரு புதிய பாஷை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, லிவிங் டு கேதரா. இது அப்புறம் ஒரு 4 மாசம் ஒன்னா இருக்குமா, அப்புறம் பிரிச்சு போயிடுமா, அப்புறம் அங்க ஒரு இழிச்சவாய் மாட்டுவானா, இங்க ஒரு இழிச்சவாய் மாட்டுவாளாம். இத உலகம் அக்செப்ட் பண்ணுதுங்க. இதுக்கு நீ யாரும் நான் நடத்துற கோபிநாத் பாக்குற கோபிநாத் பேசுற. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல எழுப்பி பேசுறதே எலிசபெத்துக்கிற பேர்ல ஒரு பொம்பளை பேசுது. ஆடா எலிசபெத் தான் நினைச்சேன், கைய கை நீ மாட்டி அது பாத்தீங்க பெரிய சிலுவை. நீங்க எங்க பிரதரா பாத்தீங்கன்னு அந்த பேசுக்குள்ளதான் வருது. வைராக்கியம் இல்லாம நீ கர்த்தர் போகவே முடியாது. சென்னையில அது சினிமா பாட்டா, அது கிறிஸ்டியன் பாட்டானே தெரியல, அசிங்கமா இருக்கு. கேட்டா நீங்களா பழையா இருக்காங்க, நாங்க பழையா இருக்கண்டா. எங்களை விட நான் படிக்கிற பிரசங்கம் பண்ற வேதம் ரொம்ப பழசு. நீ வைராக்கியத்தில் ஒரு பசி வைராக்கியமா இருந்த கத்தருக்கு கத்தருக்கு கொடுங்க, நேரத்தை சரியா கொடுங்க. அவருக்கு முன்னாக இந்த உலகத்தை ஒரு நாள் வைக்காதீங்க. வாழ வைக்கிறதே கிறிஸ்து தான், டாக்டர் கைவிட்டான் கொண்டு போனாங்க. எங்க அம்மா உயிரோட இருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் உயிரோட இருக்கு, டயாலிசிஸ் பண்ணணும்னா அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தரை பாதுகாப்பான். நீ மாட்டு போ, வேதத்தை மாத்தி சொல்லுங்க. விசுவாசத்தை தோற்ற ஒரு கர்த்தர், விசுவாசத்தை அவதான் முடியும். அதுல ஒரு பசி உனக்கு வேணும். பேசிக்க ஒருவன்போது என்ன அனுமதித்த ஒன்று வானத்தில் என் பட்டகத்தை இறக்கி விட்டுருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி தீர்க்கதரிசி சொல்றோம் கிடையாது. 31 தீர்க்கதரிசி இந்தியாவில் யார் வருவா?
எல்லாத்தையும் கர்த்தர் பேசுவார். எவ்வளவு விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை தெரியும். ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம், 10 ஃபைல் மேல இருக்கு. என்ன சொன்னோம், எப்ப சொன்னோம், எப்ப நடந்தது, இந்த வீடியோ ரெக்கார்டோட வச்சிருப்பேன். நல்லா கவனிக்கணும். இந்த கொரோனா ஏன் வந்தது, நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு பாத்தீங்களா இல்லையா, அப்பயும் நம்மளால இருக்கு. கொரோனா விட இன்னொன்று வரப்போகுது, நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் வரும் வரும். அது மூச்சு உள்ள இழுத்துனாவே அவுட் ஆயிடுற மாதிரி வரும் பாருங்க. வந்தாதான் நம்மளால திரும்ப வேணா அதையும் கத்திர அனுமதிக்கணும் சொல்லுங்களேன். புருவத்தை யாருக்கு எடுப்பா எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கிடையாது. ஏதாவது பாக்கணும்னா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி தேவையான பார்த்துட்டு டக்கு போஸ்ட் பண்ணி எட்ட வந்துடும் டிவியில் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரன் அப்படிதான் பிள்ளைங்க வளர்க்கணும். ஏசுவே என் வீட்டின் தலைவரும் போட்டுக்கிறான். உள்ள போய் பாத்தீங்கன்னா குத்தடி குத்தடி சீராக்கா குடிச்சி குத்தடி கேட்டா. ஒரு நாள் ராத்திரி டேப்லெட் கொடுத்து ஒரு பாஸ் எடுத்து போயிட்டேன். உள்ள பாத்தீங்கன்னா சீரியல் ஓடிட்டு பாஸ் பாஸ் பண்ணட்டும் சாரி சனிக்கிழமை ராத்திரி. இது என்னதான் போய் நாளை ஊழியம் செய்யும், அங்க என்னத்தை எழுப்புதல் கிடைக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தயவுசு தப்பா நினைக்காதீங்க. கத்திரம் ஊருக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற வைராக்கியம் வேணும். நாலு பேர் இருந்தாலும் வைராக்கியம் சாஸ்திரா மேஷா ராபேட்னேக்கோ மூணு பேர் சொன்னா நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன் போடாட்டான். ராஜாவுடைய கட்டளை தள்ளா சட்டத்துல தள்ளா அக்கிடிக்கு தூக்கி போறியா போடுனா போட்டா உள்ள நாலு பேரா சுத்துறாங்க. கணக்கு எங்க மிஸ் ஆகுது. ராஜா கண்ணத்தை ஒண்ணு இப்பயே நாட்டுல அந்த கலைகள் இன்னும் மங்காம இருக்கு. சோத்திரம் இல்ல குழந்தை சண்டை வந்துட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11:30 பெல் அடிக்கிறாரு. யாரு நம்ம கோயில் பிள்ளையா கடான் 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 பொழுது சொல்றான். சர்ச்சுக்கு போன மாதிரி 11:30 பெல் அடிச்சு முத பெல் அடிச்சுட்டு வாமா நெய்யிருமோ யாரதானே அது இவளுக்கு என்ன கேட்கணும். இவ்வளவு விட விடாதே, ரொம்ப நேரம் நானும் பாத்துட்டு மாட்டிட்டேன். பயங்கரமா நடந்து சண்டை போகுது. 8 மணி ஆயிட்டு 8 மணி அம்மா பொண்ணு கூப்பிடாமா நான் குளிச்சுட்டேன் வாமா. ஏ இரு 2 மணி தான் சக்தி இவ்வளவு விடக்கூடாது, இரு முடிச்சுட்டு வந்தவன் ஒரே போய் பாவம் பண்ணி பண்ணிப்போம். 8 மணி அடிச்சு கட்டையும் அடிச்சு 3வது பில் அடிச்சாச்சு. அம்மா கூப்பிடமா என்னடி 3வது பில் அடிச்சிச்சுமா அப்படின்னா காடிச்சு காணிங்க என்ன மாறிக்கிட்டே போகுது. பொண்ணு அவன் சொல்லுது, அம்மா சொல்லுது இவ்வளவு நேரம் போத்து என்ன பார்த்து கிழிச்சிட்டேன், நீ இவ என்ன பார்த்துட்டா குளிச்சு குளிச்சு ஒருத்தர் நினைச்சான். நம்மளுடைய இது எப்படி பார்த்தீங்களா, விடக்கூடாது, மன்னிக்க கூடாது. இந்த வைராக்கியத்தை மன்னிப்புல வைங்க, இந்த வைராக்கியத்தை இறக்கத்துல வைங்க, இந்த வைராக்கியத்துல பாசிட்டிவா நான் ஏதாவது செய்வேன் நில்லுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். வைராக்கியம் வேணும். குத்த வேண்டியது உருவ குத்துங்க, கொல்ல வேண்டியது கொல்லுங்க. வாதை இன்று போயிடும். வீட்டுக்குள்ள மரண தூதன் வர முடியாது, வீட்டுக்குள்ள வியாதி வர முடியாது.
வீட்டுக்குள்ள பலவீனங்கள் வர முடியாது, வீட்டுக்குள்ள தேவையில்லாத அசோத்தல்லாமல் வர முடியாது. தன்னை அர்ப்பணிப்பதில் இத தரியா தராண்டவர், என்னோட வரியா வராண்டவர், ஞானிகளை மேய்க்கிறியா மேய்க்கிறாண்டவர. பேதுரு அஞ்சு அஞ்சுல பேதுரு சொன்னார், என் பெண்ணை வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய். ஆமா, பிஷர் மேனுக்கு வந்து அந்த பிஷன் பிஷிங்கை தவிர வேற ஒரு தொழில் தெரியாது. நாங்க கடற்கரை ஓரம் இருக்கிறோம், பிஷிங்கை தவிர வேற ஒரு தொழிலும் தெரியாது. நம்மளாவது இப்படி டிரைவ் பண்ணி போச்சுக்கலாம், அப்படி போயிடலாம், இப்படி போலாம் நினைப்பான். எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னாடி வா, நான் உங்க மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினேன். பின்னாடி வந்தா கர்த்தர் அவனை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினேன். இன்னைக்கு இந்த திருச்சபை அவங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வாசலை, இந்த பாதாளத்தின் வாசல்கள், இந்த வாசலை மேற்கொள்ள அர்ப்பணிப்பதில் ஒரு பசி, விட்டுக் கொடுப்பதில் ஒரு பசி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பது எதையாகவும் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு பசி, நீ திருப்தி அடைவாய். சந்தோஷத்துல எல்லையா எனக்கு பேசுற வார்த்தை அவருடைய, உங்களெல்லாம் தொடர அந்த அபிஷேகம் அவருடைய, இந்த குரல் வலை அவருடையது, இந்த சபை அவருடையது, இல்ல இந்த இயற்கை அவருடையது, எல்லாம் அவருடையதா இருக்க நாம நம்முடையது நம்முடைய சொல்லலாமா? எல்லாம் அவருடையது, அவருடையதை அவருக்காக பயன்படுத்துவோம். அப்படின்னு சொல்லுங்க, நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க திருப்தியா வாழ்வீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு பசி, தேவனுக்காய் வாழ்வதில் ஒரு பசி, வைராக்கியத்தில் ஒரு பசி, ஆமா தன்னை அர்ப்பணிப்பதில் ஒரு பசி. சாபுவை அர்ப்பணித்தான், சொல்லுமணியே கேட்கிறேன். கர்த்தர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாரு, கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் சொல்லுங்க, அவன் கர்த்தர் கொடுத்தாரு, கொடுத்த கர்த்தர் மறுபடியும் கேட்டாரு, உன் புத்திரனும் நீர சுகர் நீ சொல்லுமாறு ஈசாக்கை இறைச்சி வந்து நான் காட்டுற மலையில அவனை எனக்காக தள்ளபடி கொடு. ஏழு 17 வயசு இருக்கிற மகனை கட்டி போட்டு படுக்க வச்சு கத்திய தூக்கணும். ஒப்புக்கொடுத்தபடியா இப்போது நான் சொல்கிறேன், அப்ரஹாமே நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று நான் என்ன ஆண்டவருக்கு செய்தது என்னையா குறைஞ்சிட போறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்க வாலிபத்தை விட்டு கொடுத்துப்பாரு, உன்னுடைய எண்ணங்களை விட்டு கொடுத்து பாரு, உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாரு, உன் சந்தோஷம் நீ வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய சந்தோஷம் தான் சொல்லி இயேசுபாட விட்டு கொடுத்து பாரு. நீ உலகத்துல ரொம்ப திருப்தியாக ரொம்ப திருப்தியா கர்த்தருடன் வச்சிருப்பேன், ரொம்ப மகிமையா உன கர்த்தர் வச்சிருப்பேன். எத்தனை பேரோட ஆண்டர் பேசினா எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம்.